لك تسلب دي واي تم جدا ما تم ده ها دلاؤ سوف ده رايت بلرك هاد يم داستان خوب نم بلوا தெரியும் உங்கள் இளவரசியுடன் புலமை போட்டியிடவே முன்வந்துள்ளேன். நல்லதுங்க, ஆனா நிபந்தனை எல்லாம் அறிவே. போட்டியில் வென்றவருக்கு அரசகுமாரி, தோற்றவருக்கு அவமதிப்பு, இவ்வளவுதானே? ஆமாங்க, வாங்க போலாம். என் மகளுடைய அழகென்னும் தீபத்தை அணிவதற்கு மற்றொரு விட்டுப்பூச்சி வந்திருக்கிறதா? அப்படி அல்ல அரசே, இந்த புலமை போட்டிக்கு வந்திருப்பவர் போட்டி அல்ல, வெறும் பொழுதுபோக்கு. இதுவரையில் எத்தனையோ புலவர்கள் வந்து என் மகளிடம் புறமுதல் காட்டி ஓடி இருக்கிறார்கள். இவன் மட்டும் எப்படி வெல்ல முடியும்? அப்படி நேர்ந்தாலும் அது நமக்கு நல்லதல்ல வேறசே. அப்படி என்றால் பெண்களுக்கு பருவகாலத்திலேயே திருமணத்தை முடிப்பதுதான் சிறப்பு. கல்வியோ அறிவோ தேவையில்லை. மடையனாக இருந்தாலும் மணவாளனாக ஒருவனை முடிக்க வேண்டும் என்பதுதான் உம்முடைய கருத்தோ? இல்லை இல்லை, இளவரசிக்கு பிடித்தமான ஒரு இளவரசரை பார்த்து அமைச்சரே, அரசு ஆட்சி செல்வம் இவை அனைத்தும் நிலையற்றவை. அறிவும் கல்வியும் தான் நிலையான செல்வங்கள். உண்மைதான். அந்த செல்வம் இல்லாதவன் என் மருமகனாக மட்டுமல்ல, இந்த மண்ணுலகிலே வாழ அருகதையற்றவன். கல்வியின் பெருமையை வளர்ப்பதற்காகத்தான் என் மகளின் திருமணத்திற்கே இந்த போட்டியை வைத்திருக்கிறேன். ஆரம்பிக்கலாம். நன்றி இளவரசியாரே. கல்வி எது, அறிவு எது, இவ்விரண்டில் சிறந்தது எது? கற்பது மட்டுமே கல்வி. கற்பதனாலும் மற்றதனாலும் அறிவது அனைத்துமே அறிவு. ஆகையினால் கல்வியிலும் அறிவே சாலச் சிறந்தது. வாழ்வோர்க்கு துணை எது? நம்பிக்கை. வழி நடப்போர்க்கு துணை தைரியம். அழியா புகழ் தருவது தியாகம். அன்றாடம் தண்டிப்பது மனச்சாட்சி. மனிதரை உயிரோடு துன்பது கவலை. உலகின் மிகப்பெரிய அதிசயம் தினம் சாகும் மனிதர்களை பார்த்துக் கொண்டே தனக்கென்று பொருள் சேர்க்கும் மனித குணம். இன்ப துன்பங்களை அனுபவிப்பது உயிரா உடலா? உயிரையும் உடலையும் பிணைத்து நிற்கும் உணர்வு.
அழிகின்ற உடலுக்கு இன்னல் நேரும் போது அழிவற்ற ஆன்மாவும் அல்லல் படுவதையே. கூட்டை சிதைக்கும் போது குருவியும் கதறுவதைப் போலத்தான். அழகான உருவம், அருமையான உவமை. போதும், இனி இவர் பதில் கூறட்டும். உயிர்கள் எங்கிருந்து வருகின்றன, எங்கு போய் முடிகின்றன? பரமாத்மாவிடமிருந்தே ஜீவாத்மாக்கள் பிரிந்து வருகின்றன, மீண்டும் பரமாத்மாவிடமே போய் இணைகின்றன. அப்படியானால் உயிர் குலத்தினிடையே குணவேற்றுமைகள் இருப்பது ஏன்? அதாவது புலியாக விளங்கும் ஆத்மாவிடம் மூர்க்கமும், முயலாக விளங்கும் ஆத்மாவிடம் சாந்தமும் அமைவது எதனால்? ஒரே கடலின் நீரானாலும் சுடுகின்ற பாத்திரத்திலே வைத்த பகுதி கொதிக்கும், குளிர்ந்த பாண்டத்திலே வைத்த பகுதி குளிர்ந்திருக்கும். அவ்வாறே அந்தந்த ஆன்மாக்கள் தங்கியுள்ள உடலங்களுக்கு ஏற்பவே குணவேதங்களும் அமையும். உயிர்களுக்கு முன்பிறவி இருந்ததை விளக்க ஏதேனும் ஆதாரம் காட்ட முடியுமா? அது தேவ ரகசியம், மனிதர்கள் அறிய முடிவதைத்தானே விளக்க முடியும். நானே ஆதாரம் கூறினால்? அதெப்படி, நீங்களே பதில் கூறினால் உமது கோரிக்கையை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி விளக்கம் கூறுவீர்கள்? உலகத்திலே புதிதாக பிறக்கும் உயிர் பசியை உணர்ந்து அழுகிறது. பால் அருந்தினால் பசி தீரும் என்பதையும் அறிந்திருக்கிறது. இதனால் பால் உண்ண தாயை தேடி தானாகவே தவழுகிறது. இவையெல்லாம் அந்த புத்தம் புதிய உயிருக்கு இந்த உலகத்துடன் முன் அனுபவம் இருந்ததற்கு ஆதாரமாக கூறலாம் அல்லவா? மறுக்க முடியாத ஆதாரம், சரியான விளக்கம். நீ மாணாக்கனாக வரவேண்டியவன், மனவாளனாக வர முயன்றது குற்றம். உன் அறிவை விட உன் உடல் மிக உறுதியாக இருக்கிறது. நீ இரண்டு நாளிகை நேரம் செக்கிழத்து செல்லலாம். இது அரச கட்டளை. யாருங்க இவன் அழைத்துச் செல்? நான் பெண்ணாக பிறந்ததால் எத்தனை புலவர்கள் வீண் அவமானம் அடைகிறார்கள். இந்த பாவம் என்னை சும்மா விடாது. நம்ம காளியாத்தா கோயிலுக்கு ஒருத்த வந்து தேங்காய் உடைக்கிறது இதாண்டா முதல் தடவை. ஆஹா, பத்தி சாத்தியா போச்சு, பத்தி சாத்தியா போச்சு. தேங்காய் முறை பழம் இந்த எனக்கு எனக்கு என்ன தர்மம், என்ன தர்மம். என்ன ஒரு தேங்காய் உடைக்க போறாங்க? தேங்காய் உடைக்க போறாங்க? தேங்காய் உடைக்கலையா? ஓ, மண்டையை தான் உடைக்கணும். இதுவும் பத்தி தான். அது ஒரு பொங்காட்சி வர்றானா, அவன் தேங்காய் உடைப்பானா? போடா மனப்பயமோனே, அவன் நம்ம பூங்காட்சி, ஏன் பூங்கா வரண்டா? வா. என்ன குட்டி பூங்காவன குட்டி, சிங்கத்துக்கு ஏதா பண்ணாந்திருக்கியா? சிங்கத்துக்கு தானே சாரே, கூட வரியா? எங்க? காட்டூர் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு. திருவிழாவுக்கா? எதுக்காக திருவிழாவுக்கு? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் எங்க கும்பிட்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குமா, ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். கிடைக்கும், கிடைக்கும். நல்ல பூசை கிடைக்கும். எங்க அப்பா கிட்ட, எங்க அப்பா உங்க கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம். நீ என்ன மயக்கி விடுவியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு மட்டும் உங்க அப்பனைக்கு தெரியாம போயிட்டு வந்தா. ஆமா, ஆடெல்லாம் என்ன செய்யறது? சுப்பன ஓட்டி போ சொல்லேன். அது ஒரு யோசனை. நான் பேசு, நான் பேசுறேன். என்ன பொம்பளை கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஆட்டெல்லாம் வீட்டுல கொண்டுட்டு போய் கட்டு. எங்க அப்பனுக்கு நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லிடாத, கொண்டு விடுவேன் தெரியுமா? கொம்பல் கொம்பல் பட்டாணி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வர்றேன். நான் கம்பளி சாக்குறத வாழ வா, இன்னைக்கு பாத்து.